அனைவருக்கும் வணக்கம். இது பாரம்பரிய உணவு திருவிழா நேற்றும் இன்றும் நடைபெறுது. இந்த உணவு திருவிழாவில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தை சார்ந்த எங்களுடைய அங்கன்வாடி பணியாளர்கள் மூலமாக நேற்றும் இன்றும் நிறைய சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் என்னோட பெயர் வந்து சுமதி. நான் மேற்பார்வையாளர் நிலை 1 சென்ட் தாமஸ் மவுண்ட் புனித தோமையார் மலை வட்டாரத்தை சேர்ந்த அங்கன்வாடியிலிருந்து இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவில் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. நேற்று வந்து இரத்த சோகையை பற்றிய விழிப்புணர்வுக்காக ஒரு ஸ்டால் போடப்பட்டு அதில் வந்து இரத்த சோகை வரக்கூடிய அறிகுறி என்ன, காரணங்கள் என்ன, அதனால் என்னெல்லாம் பாதிப்பு வருது, என்ன சாப்பிட்டா இரத்த சோகையை தடுக்க முடியும் அப்படின்றத பற்றின பிக்சர்ஸ் வச்சுருந்தோம். அது சம்மந்தமான உணவுகளும் நாங்கள் நேற்று வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து 60 வகையான பாரம்பரிய உணவுகள், அதாவது முன்னாடி காலத்துலலாம் 100 வயசு 105 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து யாருமே யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியல, இத்தனை வயசு வரைக்கும் வாழுவோம் அப்படின்றது சொல்லவே முடியல. ஏன் அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு நிறைய. அந்த காலத்தில் எல்லாருமே சிறுதானியங்கள் அதிகமாக சாப்பிட்டாங்க, காய்கறி கீரை உணவுகள் அதிகமாக சாப்பிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, பிரியாணி, குர்குரே, லேஸு இந்த மாதிரி பாக்கெட் உணவுகள் சாப்பிட்றதுனால நிறைய வியாதிகள், சின்ன வயசுலேயே சக்கரை வியாதி வந்துடுது, பிபி வந்துடுது, கேன்சர் நிறைய பேருக்கு இப்போ வருது, சிறுநீர் சம்மந்தப்பட்ட தொற்று வியாதிகள் வருது, கிட்னி பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். இப்போ அதுலேருந்து மறுபடியும் நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு. அப்போ எல்லாரும் அரசு மருத்துவமனையை நாடுறத விட சித்த மருத்துவமனையை நாடி நிறைய பேர் நல்லா சுகம் அடைஞ்சாங்க. வீட்டிலேயே எல்லாரும் சித்த மருத்துவங்களை நிறைய வீட்டில் தயார் பண்ணி அதை தன்னை சுகப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ அதனால் நாங்கள் மறுபடியும் பாரம்பரிய உணவு மூலமாக மறுபடியும் அவங்களோட வயசுக்கேற்ற உயரம் எடை சரிவிகித உணவு சாப்பிட்றதுனால அவங்களோட ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றத பற்றின 60 வகையான டிஷ்ஷிங்க வச்சுருக்குறோம். அதை எல்லாரும் சாப்பிட்டு பயன்பெறணும். அதை பயன்பெறதோடு இல்லாமல் உங்கள் வீட்டில் இது எல்லாமே தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வரப்போகிற சந்ததிக்கு நம்ம இந்த 9 வகையான தானியங்கள் மற்றும் காய்கறி கீரை, பாரம்பரிய முறையில் விளையக்கூடிய காய்கறி கீரையினோட பயன், துவையல் அப்படின்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த துவையலே நாங்கள் வந்து வித்தியாசமாக நிறையா வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்க இவங்க எல்லாரும் அங்கன்வாடின்றது சொல்றீங்களா? இவங்க எல்லாருமே இங்க புனித தோமையார் மலை வட்டாரத்தை சேர்ந்த 156 அங்கன்வாடி மையத்தை சேர்ந்த எங்க அங்கன்வாடி டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே. நாங்க நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தான் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது. இப்ப வந்து எங்களுக்கு மார்ச்ல 8ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் போஷன் பக்குவடா அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். ரத்த சோகை ஸ்கூல்ல நடத்துறோம், நிறைய ஏரியாவில் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் ஒரு நிகழ்வாக இன்றைக்கி பாரம்பரிய உணவு திருவிழாவில் இன்று நடைபெற்று வருகிறது. மகிழ்ச்சி, நன்றி. நீங்கள் எல்லாரும் அங்கன்வாடி ஊழியர்கள், வீட்லேயே இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? என்னென்னு எனக்கு சொல்கிறீங்களா? இந்த இடை அரிசியில் சர்க்கரை பொங்கல் செஞ்சிருக்கோம்.
சர்க்கரை பொங்கல் அதை எப்படி செய்முறையெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமாம் சார், நம்ம சாதமாக பச்சை அரிசியில் செய்வோம். இப்போ இது வந்து திணை அரிசியில் செஞ்சுருக்கோம். சரி, அதனால் இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுன்றதால நல்லா ஆரோக்கியமான புதுமை. புதுமை இதில் அயன் ரிச் நிறையா இருக்குது, ஏன்னா வெள்ளம் போட்டு செஞ்சுருக்கோம். சரி சரி, நீங்கள் வந்து திணை பாயசம் பண்ணி? ஆமாங்க சார், பாயசம். ஆ, திணையில் பாயாசம். சார், நீங்கள் போகிறப்போ உங்கள் நம்பர் கொடுத்துருங்க, எங்களுக்கு கொடுத்துருந்தோம் சார். கண்டிப்பாக அனுப்புங்க சார். வேலை செஞ்சுதான் கோஷம் கொடுத்தா வேணாம், ஆனால் நம்ம எல்லாம் வேலை செய்யணும் சொல்ல தெரியும். சொல்லணும் இது என்னமா? இது திணை அரிசி, இனிப்பு பணியாரம், கார பணியாரம். இது இனிப்பு, இது காரம். திணை அரிசி இது கார பணியாரம், அது இனிப்பு பணியாரம். தின்ன தின்ன தவிட்டாது தின்ன இனிப்பு பணியாரம். ஆனால் தின்ன தின்ன ரெண்டு குழி எண்ணில் தான் நம்ம வரணும். நீங்க என்ன கட்ட போறீங்க? நாங்கள் வந்து பைத்தம் பருப்பு பாயசம். அந்த வகையில் தான் வைத்தா? இது வந்து உக்களின்னு சொல்லிட்டு சார். ஆமாம், இது வந்து அரிசி மாவு, வெல்லம், இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு செய்யறது. இதுவும் இந்த வெல்லம்லாம் சேர்க்கறதுனால அயன் ரிச் தான். இது வந்து அவல் பாயாசம். அவல் பாயாசம் அதில் வெல்லம் நெய் சேர்க்கறதுனால இன்னும் கூடுதலான சத்து, குழந்தைங்க வந்து எடை கூடுறதுக்கான சத்து அதில் அதிகமாக இருக்குது சார். அவல் பாயாசம் ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? நீங்க ஏதோ அரைச்சு பண்ணிருக்கீங்க. அவள் வேக வச்சாலே இந்த மாதிரி ஆயிடும் சார். இந்த மாதிரி நல்ல குழஞ்சு வந்து வேக வச்சாலே வேக வச்சிடலாம். தினையில் வந்து கார பணியாரம் சார். தினை அரிசியில் கார பணியாரம் இது ரொம்ப போதும் சத்துல நிறைய இருக்குதுப்பா. அவங்கள மாதிரி அங்கேயும் ஊத்துறது மாதிரி பண்ணியிருக்கேன். இது அதுக்கு இனிப்பு பண்ணியாரம். இனிப்பு கார ரெண்டு வச்சுருக்கேன். நீங்கள்? இது வந்து கொள்ளு கஞ்சி. கொள்ளு கஞ்சி, இது வந்து கார அரிசியும் கொள்ளும் வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து அது கஞ்சி மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அதில் கொஞ்சம் லைட்டாக ஜீரகம் போட்டு டேஸ்ட்டுக்கு குடித்தோன்னா கொழுப்பு சத்தை. ஓகே, சாப்பிடும்போது எப்படி இருக்குமா? இனிப்பா உப்பா? இல்லை உப்பு. இப்போ பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து சளி தொந்தரவு நிறைய இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து இந்த கீரை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அடை மாதிரி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அதுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சார். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவோம். கவலை என்று வாழலாம். ஆமாங்க சார். நீங்கள் என்ன பண்ண சார்? இது வந்து வல்லாரக்கீரை துவையல் சார். வல்லாரக்கீரை துவையல். ஆமாம் சார். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு கீரையை அதிலேயே வறுத்துட்டு பெருங்காயம் உப்பு போட்டு அதை வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணும் சார். தாளிச்சு கொட்டிக்கணும் கடைசியாக. வல்லாரக்கீரை சாக்லேட்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு ஞாபகம் சக்திக்காக. இது கொடுத்தாலும் நல்லா புதினா சட்னி மாதிரியே இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் சார். இது கொள்ளு துவையல் சார். ரசந்தான் வைப்பாங்க. கொள்ளு 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 துவையல். கொள்ளு துவையல். கொள்ளு குதிரைகள்லாம் சாப்பிடும் இல்லையா? ரசந்தான் வைப்பாங்க, ஆனால் கொள்ளில் துவையல் பண்ணியிருக்கோம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, புளியெலாம் வச்சு துவையல் அரைச்சிருக்கோம். இது வந்து உடலுக்கு வந்து கொழுப்பு வந்து குறைக்கும். பால் கொழுக்கட்டை சார். இது குழந்தை வந்த பால் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை மிதக்குதா? ஓகே. புரதச்சத்து நிறைந்த பால் கொழுக்கட்டையை வளரும் குழந்தைகளுக்கு கொடுப்போம். இது என்னமா? இது உளுந்து கொழுக்கட்டை சார்.
கையிலேயே பிடிச்சிருக்கீங்க? ஆமாங்க சார். எலும்பு, எலும்பு கூறு. இது இது கொள்ளு ரசம் சார். நீங்க சொல்லுங்கம்மா. கம்பு மாவு புட்டு. ஆ, கம்பு மாவு புட்டு சார். கத்துக்கள் நிறைந்த கம்பை குழந்தைகளுக்கு மாலை நேரத்தில் செய்து கொடுக்கலாம். ஏன் மாலை நேரம்? அப்புறம் பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றோம் இல்லைங்களா, விளையாடிட்டு டயர்டாக இருப்பாங்க சார். சரி, அது கொடுத்த கொஞ்சம் எனர்ஜி அதிகமாகும் சார். அப்படியா? ஆமாம் சார். நீங்கள் என்னமா செஞ்சுருக்கீங்க சார்? கம்பு ஆடு கொள்ளு வடையா? கொள்ளு வடைங்க சார். இது வந்து சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற வந்து கொழுப்பெல்லாம் குறைஞ்சி அது உடன் பருமனை குறைக்கும் சார். அது பொருள் விளங்காய் சொல்லுவாங்க, அது வேற இது வேற இல்லையா? பொருள் விளங்காய் உருண்டை வேற, இது அது பொறிவிலங்காய் உருண்டை. அரிசி மாவு, வேர்க்கடலை, வெள்ளம் அதுதான் போடணும். பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நெய்யில நல்லா வறுத்துட்டு வெள்ளப்பாவை எடுத்து அரிசி மாவு போட்டு வேர்க்கடலை போட்டு கிண்டி எடுத்துட்டு உருண்டை உருண்டை. எங்க வீட்டுல பண்றது இப்படி வந்து வேர்க்கடலை அந்த தனியா தெரியாது, மொத்தமா ரவுண்ட் பிடிப்போம். அது வந்து மாவு அது ஈரமாக மாவா இருக்கும். இதுதான் ஒரு வெள்ள மாவுனா இப்படிதான் இருக்கணும். பரட்டி எடுத்துட்டோம்னா அந்த வெள்ளையா தெரியும். இப்படிதான் இருக்கணும். அப்படியா? அது வந்து உடனே சாப்பிடுவோம். இது மேல உருட்டி வச்சோம்னா கொஞ்சம் ஒட்டாம இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். சரி சரி. பச்சை பயிர் ஆடை வெள்ளம் தரம் சார் வேணுமா? தனியா இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கம்மா. பச்சை பயிர் அடை. பச்சை பயிர் அடை இதில் அதிகமாக புரதம் இருக்குது, கார்போஹைட்ரேட், நார் சத்து அதெல்லாம் அதில் இருக்குது. இது சாப்பிட்டா அவங்களுக்கு உடல் எடை வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. உடம்பும் நல்லா இருக்கும், குளுமையாக இருக்கும் உடம்பு. சரி சார். கொள்ளு கொழுக்கட்டைங்க சார். இது வந்து கொள்ளை வந்து முளை கட்டி அரைச்சி வெள்ளம் தேங்காயெல்லாம் போட்டு செய்கிறது கொழுப்பு சத்தை வந்து குறைக்கும், கெட்ட கொழுப்பை குறைக்கும் சார், உடல் எடை வந்து குறையும். ஓகே. கொள்ளு கொள்ளு வச்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொழுக்கட்டையாக பண்ணியிருக்காங்க. இப்போ இது இனிப்பா? இனிப்பு தாங்க சார். ஊருண கொழுக்கட்டை. இப்போ உள்ளே வச்சுருக்கிறது வெள்ளமா? ஆ, வெள்ளம், தேங்காய், ஏலக்காய், அது அது வந்து பூர்ண மாதிரி செஞ்சு அரிசி மாவு. சாதாரணமாக கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை செய்வீங்க, அதே மாடல் தான் சார். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் உள்ள பூரணை வச்சு செய்கிறாங்க, அதே மாதிரி சிறுதானியத்தில் கொழுக்கட்டை. சரி சரி. ஏன்னா அவங்க வந்து கார கொழுக்கட்டை பண்ணியிருக்காங்க, நீங்கள் இனிப்பு கொழுக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா. முளைக்கட்டை நவதானிய சூப்பு, முளைக்கட்டையை பயிரெலாம் வச்சு செஞ்சுருது. முளைக்கட்டையை பயிர் வேக வச்சுட்டு பூண்டு, மிளகு, ஜீரகம், சூப்பா, சூப் சூப் அதில் போட்டு அரைச்சி சூப் மாதிரி. நவதானியம்னா என்னென்ன போடுவீங்க? பச்சை பயிர், முளைக்கட்டையை பச்சை பயிர், முளைக்கட்டையை கொண்டக்கடலை அதெல்லாம் போட்டு ஊற வச்சு வேக வச்சு. ஒம்பது தானியம் இருக்கு அப்போ? சரி, இப்போ இதானா அது? நீங்கள் ஒன்று கொள்ளு கொழுக்கட்டை சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சார். ராகி சத்து களி சார், கேழ்வரகு செய்யறது. கேழ்வரகு கூட கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அவ்வளோ உப்பு, வேர்க்கடலை நல்லா வறுத்து அது கூட பொடியாக்கி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு தண்ணி அதை கலரணும் சார். இது கொஞ்சம் நெய்யும் கொஞ்சோண்டு எண்ணெயும் பிசுபிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை செஞ்சு வச்சேன். இது வந்து இது உளுந்தங்களின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியா? இது வந்து ராகி கேழ்வரகளை செய்யறது சார். இது வளரணும் பெண்கள் கொடுத்தா ரொம்ப நல்லது சார், அயன் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ களின்னா இப்போ கிண்டி கொண்டு வர்றது? ஆமாம், நல்லா கொஞ்சம் வேக வந்ததுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக பெண் குழந்தைகள் ரத்த சோகை நோயால் பாதிக்கப்படுறது. அப்போ அந்த ரத்த சோகை போக்கணும்னா இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளில் கேழ்வரகு முதலிடம் இருக்கும். அதில் ஏதாவது மிஸ் பண்ணுங்க. அதான் நேற்று ஒத்துட்டு கேட்டேன், கேழ்வரகு வந்து முதல்ல அதை அரைக்கி வச்சு நிறையா டபுள் மடங்கு சத்துங்க சார். ஒரு தர ஒரு மடங்கு சத்து, அதை முளைக்க வச்சோன்னா டபுள் மடங்கு சத்து.
அதில் முளைக்கிறப்ப B12 வருது. அயன் வந்து உடம்புல அப்சர்வ் ஆகணும்னா B12 வேணும். அது முளைக்கட்டிய தானியங்கள்ல இருக்கு, அதுவும் சேர்த்துக்கணும். முடக்கத்தானுக்கு இருந்து இது சாப்பிட்டா வந்து மூட்டுக்கு மூட்டு வலிக்கா நல்லது. முடக்கத்தான் முடக்கத்தான் கீரை தோசை தோசை சாப்பிட்டா மூட்டு வலி தான் சரியா? ஆமாம், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். முடக்கத்தான் சாப்பிட்டா மூட்டு வலிக்கு. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கும் சார். எடுத்துக்கூடாது இருக்கட்டே இருக்கட்டே இல்லை சும்மா சரி. இது பவனக்கோ அதாவது பானகம் சொல்லுவாங்க. இந்த வெயில் டைமுக்கு வந்து புளிக்கரைசல், வெல்லம், ஏலக்காய், சுக்கு, மிளகுத்தூள், தண்ணி இதெல்லாம் வந்து கலந்து வச்சு சாப்பிட்டோம்னா இந்த வெயிலுக்கு இந்த உடம்பு உடல் உஷ்ணத்துக்கு நல்லது. இரும்பு சத்து அதாவது அயன் சத்து கிடைக்கும் வெள்ளக்கால அதிகமாகும், ஹெச்பி லெவல் வந்து கூடும், ஆக்டிவாக இருக்கும். கேட்டிருக்கேன் இருக்கு பேரு. மூங்கில் அரிசி காய்கறி சூப் சார், மூங்கில் அரிசியில செஞ்சது சார். மூங்கில் அரிசியில செஞ்சா அரிசி வரும் ஒரு மூங்கில் இருந்து? மூங்கிலேருந்து வர்றது இல்லை சார், நம்ம வந்து கிலோ கணக்கில் வாங்கிக்கிறது, 100 கிராம் 200 கிராம். ஆமாம், விலை ஜாஸ்தியானதுங்க சார். அது விலை நாங்கள் வந்து மூங்கில் அரிசியே பார்த்தது இல்லைம்மா. ஏதாவது சாம்பிள் வச்சுருக்கீங்களா? கரைஞ்சிருச்சா? எல்லாம் வெந்ததுனால கரைஞ்சிருச்சு. ஆனால் அப்படி ஒரு இருக்கு. இந்த சாப்பெல்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம், நவதானியங்கள்லாம் விற்கிறது, அந்த சாப்பிட வந்து இது கிடைக்கும். கிடைக்கும் மூங்கில் அரிசி. அரிசி கிடைக்கிறது கிடைக்கும், விலை ஜாஸ்தியாக இருக்கு. இல்லை, நான் கோயம்புத்தூரில் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க மூங்கில் பிரியாணின்னு வச்சுருந்தாங்க. அது மூங்கிலுக்குள்ளே வச்சு பிரியாணி. அது இல்லைங்க சார், இது மூங்கிலேருந்து வரக்கூடிய அரிசி. ஓகே, அதில் காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி செஞ்சோன்னா எலும்பு நரம்பு எல்லாத்துக்கும் சத்துன்றதுக்காக அது பண்ணுறோம் சார். சரி சரி. கேழ்வரகாடை அது என்ன சொல்லியிருக்கேன்? ராகி சூப்பு மேடம். என்னென்ன கலந்த? ராகி மாவு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் அந்த மிளகு, இஞ்சி பூண்டு விழுந்து வெண்ணெய் கொஞ்சம் போட்டு எல்லாம் வதக்கி சூப்பு காயெல்லாம் வேக வச்சு இந்த மாவை கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சு சாப்பிட்டா என்ன பயன்? கேழ்வரகில் இரும்பு இருக்குது, காய்கறியில் விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்றப்ப குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரிவிகிதமாக எல்லா சத்துக்களும் கிடைக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி சூப்பு. வாழ்க குதிரைவாளி இடியாப்பம். சொல்லுமா? அது அது இடியாப்பம் மேடம். குதிரைவாளி வராங்களா? மூடி வை, யாருக்கும் இப்போ கொடுக்க வேண்டாம். இது குதிரைவாளி கார பணியாரம், இனிப்பு பணியாரம், பிஸ்கெட். இது குதிரைவாளி பிஸ்கெட். எப்படி பிஸ்கெட் எப்படி பண்ணீங்க? பிஸ்கெட் வந்து பாகு எடுத்து தட்டி என்ன பாகு? நம்ம நாட்டு சக்கரை போட்டு பாகு எடுத்து போட்டு ஏதோ ஒரு அச்சியில் வச்சு பண்ணியிருக்கீங்க இல்லையா? அச்சு இருக்கு. வேப்பம்பூ துவையல், வேப்பம்பூ வந்து உலர்ந்தது, அதை முதல் நெய்யில் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகு பஞ்சவத்தில். ஆமாம், வேப்பம்பூ துவையல்.
வெறும் பூ மட்டும்தான் போட்டு போகும். உளுந்தம் பருப்பு போட்டு வறுத்துட்டு அது கூட பெருங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு புளி கொண்டு போட்டு மிக்ஸில் அரைச்சேன். புளி போடாமல் நெல்லிக்காய் மாங்காய் போட்டோன்னா இன்னும் சத்து சார். புளி சேர்க்காம மாங்காய் நெல்லிக்காய் சேர்த்தா அந்த புளிப்பு வந்து அதில் வந்துடும், இன்னும் சத்து ஜாஸ்தியாகும். சோள மாவு போட்டு சார், வெள்ளை சோள மாவு போட்டு சொல்லுங்கம்மா என்ன மாதிரி இது விசேஷம்? இது வழக்கமான புட்டா வெல்லம் போட்டு பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க சார், வெல்லம் தேங்காய் வேர்க்கடலை பொடி பண்ணி அது எல்லாமே பண்ணி நம்ம வேக வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு மாவை மாவு வேக வச்சுட்டு அதில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்களா? இருக்கட்டும். வணக்கம் சார், தூதுவளை தோயில் சார். இது நம்ம நார்மலாக நம்ம நார்மலாக வந்து தூதுவளை செய்யும்போது நம்ம புளி போடுவோம். இதில் வந்து நெல்லிக்காய் வைக்கிறோம். தூதுவளை, கடலை பருப்பு, உப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்ந்து நம்ம செஞ்சால் உடம்புக்கு நல்லது. சளி எல்லாம் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். சளி பிடிக்காது, சளியெல்லாம் இருந்தால் இது சாப்பிட்டாலுமே நல்லா இல்லையா சார்? இந்த தூதுவளை நீங்கள் பறிக்கும் போது அதில் முள் இருக்குமா? ஆமாம் சார், முள் பேக் சைடில் இருப்பாங்க. அதை கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணலாம். நான் சிஸ்டரில் எடுத்து கட் பண்ணலாம். ரொம்ப உடம்பு நல்லது, மழை டைமில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கா, சளியெல்லாம் உடனே நல்லா இருக்கு சார். வணக்கம் சார், இது வந்து கருப்பு உளுந்து வடை சார். கருப்பு கருப்பு உளுந்து சார், தோல் வச்ச உளுந்து சார். தோல் எடுக்காம அப்படியே சொல்லுங்க. தோல் எடுத்துட்டு கருப்பு உளுந்து வடை நம்ம புளிக்கு பதிலாகவும் நெல்லிக்காய் நம்ம வீட்டில் செஞ்சு பெண்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்றீங்க? அது வந்து இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது சார். இப்போ வந்து 30 வயசுக்கு மேலானாலுக்கு நம்மளுக்கு வந்து எலும்பு தேய்மானம் ஆகிடும், இருக்கிறக்க ஏஜ் ஆகுது இல்லை சார். அப்போ எலும்பு தேய்மானம் இருக்கிறப்ப நம்ம கருப்பு உளுந்து சாப்பிட்டோனாக்கா அதில் தோலில் உள்ள சத்து நல்லா இருக்கும், எலும்புக்கு நல்லா வலுப்படும். அது ஏஜ் ஆவாக இந்த மூட்டு வலிலாம் வராது. வெள்ளை உளுந்தில் அவ்வளோ இருக்கா? வெள்ளை உளுந்தில் வந்து சத்து கம்மியாக இருக்குது சார். தோல் எடுத்துட்டு பண்ணதில் சத்து கொஞ்சம் கம்மியாகிடும், தோல் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா எலும்புக்கு வலுவாக இருக்கும் சார். குதிரைவாளி மொசு மொசு அடை சார். மொசு மொசு கை அடை. மொசு மொசு கை அடை. ஒரு இலை வேலையெல்லாம் பருப்புக்கோல சார். மொசு மொசு கெண்ண தொட்டா சாப்பிட்டா சளியில மாதிரி குத்தும், அயன் அதிகமாக அயன் அதிகமாக இருக்கும், சளி குறையும் சார். சாதாரண தோசை மாவு இட்லி மாவில் கூட அதை அரைச்சி போட்டு கலந்து தோசை இட்லி ஊற்றி சாப்பிடலாம் சார். குதிரைவாளி அரிசியை கழுவி காய போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுல வந்து நாட்டு சக்கரை கலந்து அதுல நெய்யும் முந்திரி கலந்து சூடா இருக்கும் போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இது வந்து குதிரைவாளி குதிரைவாளி அரிசியும் பணியாரம் இது சார், இனிப்பு பணியாரம். குதிரைவாளி அரிசியும் உளுந்து உளுத்தம் பருப்பும் கழுவி ஊற வச்சு கழுவி காய போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாவை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதில் நாட்டு சர்க்கரையை கலந்து குழி பணியாரம் பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் எண்ணெய் தடவிட்டு அது குழி பணியாரம் ஊற்றி பசங்களுக்கு கொடுத்தா ஈவினிங்கில் பசங்க ரொம்ப விரும்பி ஸ்வீட்டாகவும் இருக்கும், இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும் இனிப்பாக இருக்கனால. குதிரவழி குக்கீஸ் சார். குக்கீஸ் 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 இது வந்து குதிரவழி மாவு, கோதுமை மாவு, சாக்லேட்டா? பிஸ்கெட் இல்லையா? பிஸ்கெட் இதுதான் சார், பிஸ்கெட் மாதிரி இது, சாக்லேட் கிடையாது, பிஸ்கெட் தான் இது. குதிரைவாளி மாவு, கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் உப்பு, வெண்ணெய், பால், உப்பு சேர்த்துக்கணும். இதை வந்து இந்த குதிரைவாளி அரிசி நல்லா கழுவிட்டு 4-5 முறை கழுவிட்டு நல்ல துணியில் நல்லா சுற்றி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் பார்த்து மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் நல்லா சன்னமாக அரைச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம
கட்டை அப்பளக்கட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கட்டையை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். ரவுண்ட் ரவுண்டாக போட்டு கத்தி அல்லது ஏதோ கட்லெட் மாதிரி வச்சிருந்தோம், கட்டை வச்சுருந்தோம்னா அந்த கட்லெட் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து தவாயில் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் ஸ்லோவாக வானல வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட வடை மாதிரி இருக்கே பார்க்க, இது ஸ்லோவில் தான் ரவுண்டாக வச்சுருக்கோம், அது ரவுண்டாக வச்சுருக்கோம். அதனால தான் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது. சிறுதானியம் குதிரைவாளி அரிசி பொங்கல் நம்ம நார்மலாக வெண்பொங்கல் பண்ணுவோம்ல, அதே டைப் தான் இது வந்து குதிரைவாளி அரிசி பண்ணியிருக்கோம். குதிரைவாளி உட்கொண்டால் குதிரை திறன் கிடைக்குமா? உப்பூரண்டை குதிரை வாலி. ஆனால் வாலி அங்கே வேறு இருக்கு, இங்கே வேறு இருக்கு, எல்லாம் ஒரே உருண்டை. இல்லை வாலி ஸ்பெல்லிங் வேறு மாதிரி எழுதியிருக்கு. ஓ ஸ்பெல்லிங், ஆமாம் ஆமாம். அந்த லீ போட்டு இந்த லீ தான் போடணும், இந்த லீ தான் போடணும், இந்த லீ தான் போடணும். இது தப்பாக வந்து குதிரை வாலி இந்த லீ தாங்க சார், ஆமாம் சின்ன சின்ன லீ தான் வரும். உப்பு உருண்டைன்னு என்ன மாதிரி? இப்போ இந்த அரிசி நம்ம கழுவிட்டு அரைச்சிட்டோம், அரைச்சிடணும், பவுடரை அரைச்சிட்டு நம்ம தேங்காய் கடலை பருப்பு உளுத்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி ஆவியதில்லை. இப்போ வயசானவங்க சக்கரை வியாதி இருக்குன்னா இனிப்பு போட்டு சாப்பிட முடியாது இல்லைங்க சார். ஆனால் இது மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பார்த்துருக்கோமே, நார்மல் அரிசியும் செய்வாங்க, சாதாரண அரிசியிலையும் செய்வாங்க, குதிரைவாளி அரிசியும் பண்ணிக்கலாம். அதே மெத்தட் தான் வீட்டில் அம்மாலாம் பண்ணுவாங்களே, அதே மெத்தட் தான் இது குதிரைவாளி அரிசியும் பண்ணியிருக்கோம். சரி சரி, குதிரைவாளி புட்டு சார் இது நார்மல் புட்டு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து குதிரைவாளி புட்டு, ஆமாங்க. முந்திரியெல்லாம் போட்டு, ஆமாங்க, நெய்யில் வறுத்த முந்திரியெல்லாம் போட்டது. இந்த சாதாரண புட்டு செய்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இது சாப்பிட்டா என்னென்னா பிபி பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் சாப்பிட்டதுன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கெல்லாம் இந்த சிறுதானியங்கள் உணவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அரிசி அதெல்லாம் சேர்க்கறத விட இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தை இது சீக்கிரமாக பண்ணிடலாம் இது, அதனால குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சத்து. அதனால் சிறுதானியங்களை வச்சு வெள்ளம் போட்டு பண்ணி, வெள்ளம் இது கருப்பட்டின்ற சக்கரை இருக்கீங்களா, நாட்டு சக்கரை அது போட்டு கலந்து எப்பவுமே நம்ம புட்டுக்கு செய்கிறப்பலே செஞ்சுட்டு எண்ணெயில் வந்து முந்திரி பருப்பை போட்டு அவங்கள டேஸ்ட் கேட்டப்பில் கொடுத்துக்கலாம். நல்லது உடம்பு ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு பண்ணுறதுக்கு? ஒரு 1/2 hour. அதுக்குள்ளே தான் நம்ம முதலே வடத்துலாம் வச்சுட்டோம்னா அதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். வேக வச்சு எடுக்க வேண்டியது, வேக வச்ச ஃபுட்டு தான் ரொம்ப நல்லது. சரி எண்ணெய் கம்மங்கூழுங்க சார், எங்கே பார்த்தாலும் விற்கிறாங்க இல்லையா. இப்போ வெயில் காலம், நம்ம வந்து உடம்பு சூடை குறைக்கணும்னா கம்மங்க, இது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. வெறும் தண்ணி மட்டும் கலந்து குடிக்கலாமா? தண்ணி கலந்து குடிக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கலாம், மோர் கலந்து அந்த டேஸ்ட் வேற இல்லையா. வெற்றிலையை வச்சு என்ன பண்ணணும்? இதை வெற்றிலையா நம்ம செய்யற ரசமா இருந்தாங்க சார். மிளகு ஜீரகம் எல்லாம் போடணும், எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம், வெத்தலையை பிச்சு உள்ள போட்டு கொதிச்ச உடனே மஞ்சத்தூள் போட்டு அப்படியே இறக்கணும், பெருங்காயம் போடணும் லாஸ்டா. நம்ம ரசம் மாதிரியே தான், அதுல வெத்தலை போடணும். ஆனா இது வரைக்கும் அப்படி யாரும் பண்ண மாதிரி தெரியல, பண்ணிருக்காங்களா? இந்த கோவிட்ல எல்லாரும் வெத்தலை நிறைய குடிக்க ஆரம்பிச்சாங்கல்ல சார், அப்ப வெத்தலை ரசம் எல்லாருமே குடிச்சோம்ல. வெத்தலை எலுமிச்சம்பழம் இஞ்சி மிளகு போட்டு கொதிக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லா வடிகட்டி அதை குடிச்சோம்னாலே கோவிட் சீக்கிரம் சரியாச்சு நிறைய பேருக்கு. இப்ப வெற்றிலைக்கு இன்னொரு பயன் இருக்கு. என்ன வெற்றிலைமா அது? கருப்பு வெத்தலையா? கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி தண்ணியில கொதிக்க வச்சு காலையில வெறு வயத்துல ஒரு நாளைக்கு அது குடிக்கணும், ஒரு நாளைக்கு வெத்தலை குடிக்கணும். பிரியாணி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு 10 இலை கொதிக்க வச்சு குடிச்சாலே கிட்னி ஃபில்டர் பண்றது சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியாயிருன்றாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருள் தானே, டெய்லி நம்ம குடிச்சோம்னா கிட்னி வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாதுன்ற மாதிரி சொல்றேன்.
திரி கடுகம் ரசம். ஆமாம் சார், திரி கடுகு திரு கடுகு ரசம். எப்படிமா இருக்கும் திரி கடுக்கம்னா, ரொம்ப கசப்பா இருக்குமா? இல்லை சார், அதனால கசப்பு இருக்காது. நம்ம ரசமா செஞ்சு சாப்பிட்டாலும் காரம் காரம் தெரியும். அது வந்து சளி, இரும்பல், புற்றுநோய், வாயு தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு நீக்கி தரும். திரி கடுக்கம்னா மூணு ஐட்டம் இருக்குல்ல அப்போ அதுல? இல்லை சார், அது வந்து கடையிலேயே விற்கிதுங்க சார. திரி கடுகம்னாலே தனியாக விற்கிது. சரி, அதை வாங்கிட்டு வந்து நம்ம மிளகு போடுற மாதிரி அதை போட்டு ரசம். இது அந்த உப்பு மிளகு திப்பலியா என்னது இது ஒன்று சொல்லுவாங்க? இல்லை சார், திரி கடுகம்னு விற்கிது நம்மளுக்கு. ஓகே, நாட்டு மருந்து கடையில் விற்கிது, அதை வாங்கி நான் சரி சரி. பொங்கல் பொங்கல் சாமையில் வெண் பொங்கல் அது இது வந்து சாமையில் பணியாக கண்டன் திப்பிலி ரசம். எஸ், குழந்தைங்களுக்கு வந்து டான்சல்ஸு, குழந்தைங்களோட வளர்ச்சி குறைபாடு இதெல்லாம் கொஞ்சம் நீக்கு, சளி இரும்பல் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வராமல் கொஞ்சம் பார்த்துக்காங்க. சொல்லிடுறேன், அப்போ ரெண்டே வச்சுருந்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷு கட்டாங்க. சாமி அரிசி வெண் பொங்கல், வெண் பொங்கல் இனிப்பு பொங்கல். இது இனிப்பு பொங்கல், இது வெண் பொங்கல். இது இது ஏன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சாமி அரிசியில்? இதனுடைய சிறப்புகள் சொல்லுங்கள். வளர்ச்சிக்கு சக்தி தரும் சார் உடம்புக்கு. சாமி அரிசி வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க பொங்கல் பண்ணிருக்கீங்க, பணியாரம், கேசரி எல்லா வகையிலும் சாமி அரிசி பயன்படுத்துவோம் சார். குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா தானே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் இனிப்பு பண்ணி பணியாரமா ஊத்திடுவோம். அவங்க வந்து சர்க்கரை பொங்கல், வெண் பொங்கல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பணியாரம் பண்ணியிருக்கீங்க. பணியாரம் அப்படின்னா மாவா கரைச்சி அதில் எடுத்து இட்லி மாவு மாதிரி ஆட்டுவாங்க சார். அந்த மாதிரி அதை மாவா கரைச்சி வெள்ளத்தை பாக கரைச்சி ஊற்றி பணியாரம் புளியில் ஊற்றி எடுத்துருக்கோம். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சுமா மாவு பண்ணுறதுக்கு? எப்போ இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி தான் சார். 6 மணி நேரம் ஊற வைக்கணும், 6 மணி நேரம் பொங்க வைக்கணும். பொங்கினதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறம் வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி கரைச்சி ஊற்றணும். அப்படின்னா அதில் இது உப்பு பணியாரம் தானே பண்ணியிருக்கீங்க? உப்பு பணியாரம் தானே? உப்பு பணியாரம் பண்ணலாம் சார். கடுகு எல்லாம் தாளிச்சு போட்டுட்டு வெங்காயம் இது போடுறதுனா கூட வெள்ளம் போட்டிங்கனாலும் இதே மாதிரி தான். வெள்ளம் போட்டாலும் இப்படி பண்ணலாம். இல்லை கீரை, பச்சை மிளகாய், வெங்காயம் அதை போட்டு நம்ம கார பணியாரம் எப்படி வேணாலும் சட்னியோட வாழைப்பூத்துவையா சார்? வாழைப்பூத்துவையா இல்லை பில்டிங் எதாவது வாழை சார்? வாழைப்பூத்துவையா? இப்போ வாழைப்பூ வடை மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம் சார், வாழைப்பூவில் வடையும் பண்ணலாம் சார். நாங்கள் டிஃப்ரெண்டாக இதில் துவையல் செஞ்சுருந்தோம். வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்க தேங்காய், எள், மிளகு, கரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடுவோம். இது வந்து சாமையில் சாமை அரிசி பூர்ண குழுக்கட்டைங்க சார் பண்ணியிருக்கோம். இனிப்பு பூர்ண குழுக்கட்டை சிறப்புகள் சொல்லுங்க. இது வந்து நம்ம ரெகுலராக ஒரு பச்சரிசி கொல்கட்டை தான் சார் செய்வோம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு. அதை தவிர்த்து இப்போ வந்து சாமையில் சாமை அரிசியில் பூர்ண கொல்கட்டை பண்ணுவோம். சரி, உள்ளே வந்துட்டு வேர்க்கடலை, புளி, தேங்காய் எல்லாம் வச்சு வெல்லம் அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு கிலோ சாமை அரிசி எவ்வளோம்மா? ஒரு கிலோ வந்துட்டு நேற்றுக்கு நாங்கள்
நேற்று அரை கிலோ வாங்கினா 115 ரூபா நேற்றுக்கு வாங்க. ஓ சரி சரி. என்ன பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து சாம அரிசி களி பண்ணியிருக்கோம் சார். களி ஆனால் இது எதுவும் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கேம்மா பார்க்க. இல்லைங்க சார், இது வந்து ஒரு கப்பு சாமரிசி, ஒரு கப்பு தோரப்பருப்பு, ரெண்டுத்தையும் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்ட பிறகு அதை இறக்கிட்டு வேர்க்கடலையை எடுத்து பொடி பண்ணி அது கூட போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு சின்ன பவுல் பவுலாக பிடிக்க வேண்டியிருந்தது சார். ஒரு களின்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு உருண்டையா வரணும் சார். அது நாங்க பவுல்ல போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் தட்டையா ஆயிடுச்சு. உருண்டை மட்டும் இல்ல, அதனுடைய கலர் வந்து வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஒரு கலர் அதே மாதிரி தான் இருக்கும். சரி சரி, இது வந்து சாமம் வந்து ஒயிட் கலர். களினாலே கருப்பா இருக்க மாதிரி ஒரு ஞாபகமா இருக்கு. கேழ்வரகு குதிரைவாளி கேசரி பண்ணியிருக்கேன். ஊற வச்சு ஒரு 4-5 தடவை கழுவிடணும், தண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறம் மிக்சியில் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேக வச்சிடணும். குக்கரில் போட்டு நல்லா 1-3 கப்பு வச்சு தண்ணி வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு கலந்து ஒரு நல்லா கொதிச்சோடனே அதுக்கப்புறம் முந்திரி, ஏலக்காய், திராட்சை, நெய்யெல்லாம் போட்டு கலந்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக கேசரி செஞ்சால் சக்கரை போடுவோம், இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுருவோம். அதனால குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் இப்போ கேசரினால சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்லாம், இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நான் நாட்டு சக்கரை போட்டுருவோம். இதில் நல்ல அயன் இருக்குது, புரதம் இருக்குது. குதிரை வலி கேசரியா? ஒரு நிமிஷம், அந்த அடத்துக்கு கட் பண்ணி அதில் போட்டுருவோம். சாமை அரிசியில் இடியாப்பம் பண்ணியிருக்கோம் சார். சாமை அரிசி இடியாப்பம் சார். எப்பவுமே நம்ம ஆல்ரெடி வந்து பச்சரிசியில் தான் இடியாப்பம் பண்ணுவோம். பச்சரிசி ஃபுல்லாக சேர்ந்த மாதிரி அதை அரிசியை நல்லா கழுவி காய வச்சு நம்ம இதில் மிக்சியில் போடுவது திரிச்சிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் நிறையா இருந்ததுன்னா வந்து இது கடையில் கொடுத்து திரிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி எப்போ நம்ம ஆர்டினரி இடியாப்பம் பிழிகிற மாதிரியே பிழிஞ்சிடலாம் சார். அந்த ஒரு இதை வச்சு கையில் வச்சு பிழிவாங்க, அதை வச்சு பிழிகலாம் சார். இது வந்து குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம ஆர்டினரி பச்சரிசி இடியாப்பம் இருக்கிறோம், இதை கொடுத்தோம்னா நல்லா ஸ்ட்ரென்த்து. இதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது, சீக்கிரமும் எளிதில் ஜீரணமும் ஆகும் சார் குழந்தைங்களுக்கு கொடுத்தா. ஆனால் கூட வந்து நான் சுகர் சேர்க்கல, நாட்டு சக்கரை சேர்க்கல. வணக்கம் சார், என் பேர் உஷா. இது வந்து குலுக்கு ரொட்டி அப்படின்னா கேழ்வரகு மாவு இருக்குல்ல சார், அதுலேயே கேழ்வரகு மாவு வேர்க்கலையை நல்லா வறுத்து அதையும் பொடி பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி பண்ணிவிட்டு மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை அடை மாதிரி தட்டிடணும், கடாயில் தட்டிட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி எடுத்துடணும் சார். நல்லா கம்பி பாகில் காய்ச்சிட்டு அந்த நம்ம கேழ்வரகு அந்த கட் பண்ணதை வந்து கட் பண்ணி பீஸ் பண்ணி அதில் போட்டுடணும். குலுக்குன்னு பேரே புதுசாக இருக்கு. அதாவது அந்த வெள்ளத்தில் வந்து இந்த ரொட்டி கட் பண்ணி போடுறோம் இல்லைங்களா, அதாவது நல்லா நம்ம குலுக்கணும் அந்த டப்பாவில். அதனால பேர் குலுக்கு. ஓ ஓகே. கேழ்வரகு ரொட்டினே வச்சிருக்கலாம். நீங்க அதை மிக்ஸ் பண்ணுங்க இல்லையா மேடம். கேழ்வரகுன்னா ஆர்டினரி. அப்பனா இப்ப இந்த கேழ்வரகு ரொட்டின்னு சொல்லலாம். ஆ அப்படியே சொல்லலாம். குலுக்கி வைங்க. பாகல ரொட்டி. சரி சரி. இது பிரண்டை தோ. இது பிரண்டை தோ வேணும் சார். சொல்லுடி. இரும்பு சத்து நம்ம உடம்புல ரத்தத்துல முருங்கைக்கீரை துவையல் சார். சிவமுத்து முருங்கைக்கீரை துவையல் சார்.
இது முருங்கைக்கீரை, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே துவையல் போட்டு எல்லாம் போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு கருவேப்பிலை கூட அப்புறம் புளிக்கு பதில் நெல்லிக்காய் போட்டு அரைச்சா சத்து இருக்கும். புளிக்கு பதில் நெல்லிக்காயும் போடலாமா? புளிக்கு பதில் நெல்லிக்காய், மாங்காய் போடலாம். மாங்காய் அது வந்து முருங்கைக்கீரை வந்து உடலுக்கு வலு தரும், இரும்பு சத்து அதிகமாக இரும்பு சத்து சோளத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தி 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி, புளுங்கல் அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா நறுக்கி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த மாவில் கொட்டி கரைச்சி புளிப்பணியாரத்தில் அடுத்த தரம் நடக்கிறப்ப தரம். நீங்கள் இப்போ தானே ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்க, மாவு சத்தம் பொருட்கள் சத்தம் அதிகமாக இருக்குங்க சார். இப்போ நீங்கள் 60 பேருடைய இந்த சிறுதானிய உணவுகள் அதெல்லாம் நீங்கள் வந்து காட்சிக்கு வச்சுருக்கீங்க. இவங்க எல்லாம் அங்கன்வாடி பணியாளர்கள், புதுமையாக பண்ணியிருக்காங்க, குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. இப்போது அங்கன்வாடியில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இது மாதிரி கொடுக்குற ஒரு திட்டம் ஏதாவது சார்? எங்களுக்கு வந்து அங்கன்வாடியில் மாதாந்திர கூட்டங்கள் நடத்துவோம், பெற்றோருக்கு, தாய்மார்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கர்ப்பிணிகளுக்கு நடத்துவோம். பிறந்ததுலேருந்து 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் 180 நாள் முடிஞ்ச குழந்தைகளுக்கு வைப்போம். எங்கள் முன்பருவ கல்வியில் சேர்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வைப்போம், கர்ப்பிணி பெண்களோட கணவர்களுக்கு வைப்போம். இது பொது சுகாதாரம் பற்றி நடத்துவோம். அப்போ வந்து இது மாதிரி டிஷ்ஷெல்லாம் நாங்கள் நேரடியாகவே தயார் பண்ணி அவங்களுக்கு காட்டுவோம், சாப்பிட சொல்லுவோம். எங்ககிட்ட வந்து கவர்மெண்ட் மூலமாக சத்து மாவு, இணை உணவு மாவுன்னு சொல்லி கொடுக்குறோம், கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குறோம், பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுக்குறோம். 6 வயசுலேருந்து உள்ள 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு, 2லேருந்து 5 வயசு குழந்தைங்க, எங்கள் அங்கன்வாடி குழந்தைங்க, அவங்களுக்கு சென்டர்லேயே கொழுக்கட்டையாக இதே மாவில் தயார் பண்ணி காலையில் ஒரு கொழுக்கட்டை, சாயந்தரம் ஒரு கொழுக்கட்டை கொடுக்குறோம் சார். இது வந்து நாங்கள் மீட்டிங் நடத்துகிறப்ப நேரடியாக அவங்களுக்கு செஞ்சு காமிச்சு கொடுத்து வீட்டிலே அவங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறோம் நாங்கள். இல்லை அவங்களுடைய அந்த ஒரு உணவு திட்டம்னு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? அதில் வந்து இதில் அப்போதைய சேர்க்கறது உண்டா? அது அதில் முருங்கைக்கீரை, கீரைகள், காய்கறி, அவங்க சின்ன சின்ன தோட்டம் மாதிரி அமைச்சு அதில் இருக்கிற காய்கறிகள்லாம் கலந்து அதுவும் சமைச்சு கொடுக்குறாங்க. புதன்கிழமையில் முருங்கை சூப்பு, கர்ப்பிணி பெண்களோட குழந்தைங்களுக்கு வந்து ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு புதன்கிழமை எல்லா அங்கன்வாடியிலையும் முருங்கைக்கீரையில் ஒரு சூப் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள மட்டும் வர வச்சு. நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நிறைய நடத்திட்டு இருக்கோம் நாங்கள். காட்சி வச்சிருக்க காரணம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இருக்காங்க, சிறுதானியத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு. மகிழ்ச்சிமா, வாழ்க வாழ்க. தேங்க்யூ.